சென்னை கோயம்பேட்டில் பழக்கடைகளை திறக்க ஆணையிட்ட முதலமைச்சருக்கு வியாபாரிகள் நன்றி தெரிவித்தனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக சென்னை கோயம்பேடு சந்தை தற்காலிகமாக மூடப்பட்டது. ஊரடங்கில் தளர்வுகள் அளிக்கப்பட்ட நிலையில் கோயம்பேடு சந்தையில் காய்கறி கடைகள் திறக்கப்பட்டன. இதனையடுத்து பழக்கடைகளையும் திறக்க உத்தரவிட வேண்டுமென வியாபாரிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மற்றும் பழ வியாபாரிகளின் நலனை கருத்தில் கொண்டு பழக்கடைகளை திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். அதன்படி கோயம்பேட்டில் உள்ள 630 பழக்கடைகள் 7 மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்டன. புதிய வண்ணம் தீட்டி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கடைகளை புதுப்பொலிவுடன் வியாபாரிகள் திறந்தனர். 7 மாச காலமாக நாங்கள் எங்களுடைய வியாபாரிகளும் சுமத்துக்கும் தொழிலாளிகளும் மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் வந்து கொரோனா அடிப்படையிலும் இந்த கொரோனா தொற்றுலேருந்து எப்படிலாம் காப்பாற்றணும் என்று நினச்சிருந்தாங்களோ ஒவ்வொரு உயிரை வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கருத்தில் கொண்டு மன்மிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் பல தடவை சொல்லியும் நாங்கள் அதை அடிபணிந்து இன்றைக்கு கோயம்பேடு மார்க்கெட்டில் நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இந்த கொரோனா தொற்றுலேருந்து மீண்டு வரணும் என்றதுக்காக மன்மிகு முதலமைச்சர் எடுத்த முடிவுக்கும் மற்றும் எங்களுடைய கோயம்பேடு வணிக வளாகம் சிறப்பாக செயல்படுறதுக்கு ஆணைக்கு இணங்க இன்றைக்கி வந்து 23 அன்று பழக்கடை முழுமையாக திறந்திருக்கும் எங்கள் மன்மிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கிறோம்.